வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸில் இன்ட்ராடேயில் ஈவினிங் மேலே ட்ரேட் பண்ணுறதுக்குரிய லெவல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது வணக்கம். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு நாங்கள் உடனே போடுற லெவல்ஸோட வீடியோஸ் வந்து டக்குன்னு வந்து அப்டேட் ஆகும். ஸோ அதனால் ரிங் பெல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுபோக இங்கே டெஸ்கிரிப்ஷனில் இருக்க ஷோமர் வந்து கொடுங்க. ஷோமர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அது மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு கைடன்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்குரிய ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதே நீங்கள் இப்போ வந்து ஹோம் பேஜ் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே ஹோம் பேஜில் நிறைய இருக்க வீடியோஸு, ஸ்ட்ராட்டஜிஸ், அதை பற்றின வீடியோஸ், அதில் இருக்க இண்டிகேட்டர்ஸ் வீடியோஸ் இதெல்லாம் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவினிங் ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கே வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ பார்க்குற மூலமா பிகினர்ஸ்க்கு ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நீங்களே வந்து இந்த லெவல், இந்த என்ட்ரி வரையில், மார்க்கெட் இந்த நேரத்தில் பொசிஷன் வரையில் என்ன மாதிரி நீங்கள் ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து ட்ரேடிங் பண்ணல ஒரு ஓன் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது க்ரூட் ஆயிலில் பார்க்க போகிறோம். க்ரூட் ஆயிலில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் ஒரு 4074 ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு நல்ல ஒரு டவுன் வந்து 12:00 வரைக்கும் வந்துட்டு அடுத்து ஒரு அப் ட்ரெண்டாக மாறிடுச்சு மார்க்கெட் வந்து. இப்போ இருக்க கரண்ட் வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதாவது ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் ரேஞ்சஸ்லாம் பிரேக் அவுட் ஆகி மேலே வந்து வந்துருச்சு. இன்னும் இந்த 4000 இந்த ரேஞ்சு 80 ரேஞ்சும் பிரேக் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் இன்னமும் வந்து க்ரூட் ஆயில் மேலே தான் வந்து போகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஏன்னா க்ரூட் ஆயில் இப்போ தான் வந்து ஆக்சுவலி இந்த இடம் தான் வந்து ரொம்ப நேரமாக டஃப்பாக வந்து பிரேக் அவுட்லாண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு 65 ரேஞ்சில். அது பிரேக் அவுட் ஆகி மேலே வந்ததுனால இப்போதைக்கு கொஞ்சம் நல்ல ஒரு பையிங் ட்ரெண்டில் வந்து வந்திருக்கு. இன்னமும் இந்த 80 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான பையிங் ட்ரெண்டாக க்ரூட் ஆயில் உருவெடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக வந்திருக்கு. அதே மாதிரி கீழே அகெயின் வந்து டவுன் சைட் பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சு தான் 4065. இதனுடைய ரேஞ்சை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்குது இன்றைக்கி ஈவினிங் மார்க்கெட்டே. இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் 4065 அகெயின் க்ரூட் ஆயில் கீழே வர்றதுக்கும் வந்து சான்சஸ் வந்து அதிகமாக வந்திருக்கு. ஆனால் இப்போ இருக்க வியூ படி பார்த்திங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி நல்லா வந்து மேலே வந்து வந்திருக்கு. ஸோ மேலே போகிறக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ க்ரூட் ஆயில் வந்து மேலே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. பிரேக் அவுட் ஆச்சுன்னா க்ரூட் ஆயில் ஈவினிங் மேலே கீழே வரும். ஸோ நீங்கள் கீழே செல்லிங் பண்ணி கீழே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் க்ரூட் ஆயிலில். ஓகேங்களா. இப்போ ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் 197 ரேஞ்சில் இருந்துச்சு. ஓப்பனிங்லேருந்து எனக்கு ஃபுல்லாகவே டவுன் தான். அடுத்து ரெக்கவர் ஆக ட்ரை பண்ணிச்சு 1:00 போல். ஆனாலும் அகெயின் வந்து மார்க்கெட் வந்து டவுன் தான். ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் வந்திருக்கு. அகெயின் இந்த 195-50 இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிற பக்கத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொக்குள்ளே தான் வந்து ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆச்சு. மறுபடியும் வந்து அந்த சப்போர்ட் தான் வந்து ஜிங்க்கை வந்து நிற்கிது. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆகாத பட்சத்தில் ஜிங்க் வந்து மேலே வந்து ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு தான் அதிக சான்சஸ் இருக்குது. மேலே இதுக்கு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு தான் 196.50. ஸோ இந்த ரேஞ்சு, இந்த 196 இந்த ரேஞ்சு கிட்டக்க மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் ஜிங்க் வந்து மேலே போகும். அதே டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 195.50 இந்த ரேஞ்சு பிரேக் அவுட் ஆகணும். ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சில் ஏதாச்சும் ஒரு பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் தான் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். மேக்ஸிமம் இப்போதைக்கு இருக்க ஜிங்க் வியூ படி பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் தான் வந்து இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் 195 ரேஞ்சு. ஸோ மார்க்கெட் வந்து கீழே தான் இன்னும் போகிறதுக்கு வந்து அதிக சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு காப்பரில் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பன் ஆனது ஒரு 436.85 ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சைட்வேஸில் தான் வந்து போயிருக்கு. ஆஃப்டர்நூன் ரேஞ்சில் தான் ஒரு சின்ன டவுன் மாதிரி வந்துட்டு அகெயின் வந்து ரெக்கவர் ஆக ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ இருக்க பார்த்தீங்கன்னா காப்பர் ஒரு ஸ்டெடியாக நடுவில் வந்து ஒரு 436 ரேஞ்சில் நிற்கிது. இதுக்கு டவுனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சு தான் 434.50.
435லேருந்து 435 இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்க்கணும். இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே தான் வந்து போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அதே அப்சைட் பார்த்திங்கன்னா 437, அதாவது காலையில் நிறையா டைம் வந்து இந்த இடம் தான் வந்து மேலே வந்து போ ட்ரை பண்ணுச்சு. ஒரு ரெசிஸ்டன்ஸாக காப்பருக்கு இருக்கிறது இந்த 437 ரேஞ்ச் தான். ஸோ இங்கே அந்த ரேஞ்ச் வந்து 437 ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் காப்பர் வந்து மேலே தான் வந்து போகிறதுக்குரிய அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம காப்பர் இன்றைக்கி மேலே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எட்டி கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும், லெவல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், அப்டேட்டில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.